ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர தன்னோட வைராகியத்து மூலமாக இந்த சித்துகள் கிட்ட சிக்கிக்காம ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறச்சே தான் ஒரு யோகியோட கர்ம வினையோட விதைகள் பொசுக்கப்படுறது கர்ம வினைகளால் தீண்ட முடியாத அளவுக்கு ஒரு உன்னதமான நிலையை அவன் அடையிறான் நான் எல்லா விதமான ஆற்றல்களையும் பெற்றவன் எல்லா ஞானத்தையும் அடைஞ்சவன்கிற அகங்காரத்தை விடுறச்சே தான் அவன் புலன்களால் அடையிற இன்பத்தை வெறுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பெண் இன்பம் ஐஸ்வர்யங்கள் அரசாட்சி உயர் பதவி இந்த மாதிரி மாயைகளில் அவன் கொஞ்சம் கூட மயங்கிறது இல்லை அற்புத சித்துகளை பெற்ற ஒரு யோகி அந்த இன்பங்களில் மயங்கிடாமல் அதை விளக்கரிச்சே தான் ஒளிமயமான மோற்ற வழி அவனுக்கு தன்னோட ரகசிய கதவை திறந்து வரவேற்பு கொடுக்கறது அந்த வழியில் போய் அவன் தன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளை அடையிறான் அப்படின்னா இந்த சித்திகள் எதற்காக வருகின்றன சித்திகள்ங்கிறது கூட கனவுகள் மாதிரி தான் சித்திகளை ஒதுக்கிறது ஒரு யோகியோட நோக்கம் இல்லை அவைகள் அவனோட பயணத்தில் வர பயண விடுதிகள் அங்கே கொஞ்ச காலம் தங்கி இழைப்பாரிட்டு தாம் போக வேண்டிய ஊருக்கு பிரயாணத்தை தொடரணும் அப்படி இல்லாமல் விடுதியில் படிக்க நன்னாக இருக்குது சாப்பாடு சுவையாக இருக்குது அதனால் இங்கேயே தங்கி இருக்கலாம்னு முடிவெடுத்தா அது சரியில்லை இது தெரிஞ்ச காரணத்தினால தான் நம்மளோட மகாமுனிவர் சித்துக்கள் செய்யறதுல ஆர்வம் காட்டுறதில்ல அவர் அடக்கமாகவே இருந்து ஆண்டவனோட செல்ல பிள்ளையாக இயங்கின் ஒருத்தர் கடவுளை அறியிற முயற்சியில் சாதனைகளில் ஈடுபடறச்சே சித்துக்கள் கிடைக்கும் அஷ்டமா சித்தின்னு பேர் அதில் மனசு மயங்கி ஈடுபாடு காமிச்சிட்டா நமக்கு தான் நஷ்டம் இதை உணர்ந்தவா மகான்கள் இதை அறியாத பலர் நம்ம நாட்டில் இன்னமும் இருக்கா அன்னைக்கும் இருந்திருக்கா அந்த மாதிரி சித்துக்கள் பெற்ற ஒருத்தருக்கு நம்மளோட காஞ்சி மகான் ரொம்ப அழகாக புத்தி புகட்டினதை தான் இப்போ பார்க்க போகிறோம் காஞ்சி பெரியவா சத்தமே இல்லாமல் பல அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கார் தன்னோட சக்தியை அவர் எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ வெளிப்படுத்துவார் காஞ்சி மகான் பாத யாத்திரை பண்ணுறச்சு சித்துக்கள் பெற்றவரும் புகழ் பெற்றவருமான ஒரு துறவி அவர் எதிரில் காரில் வந்து இறங்கினார் மகாபெரிவா முன்னாடி வந்து நின்று கைய சுத்தி என்னென்னோ பண்ணிட்டு இருந்தார் மகாபெரிவா பின்னால் சிரிச்சுட்டா மகாபெரிவா அதை பார்த்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை என்னோட மந்திர சக்தியால உங்களுக்கு ஒரு மாலை வரவழைச்சு அதை போடலாம்னு பார்த்தேன் மகாபெரிவா ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தவாறு உன்னோட மந்திர சக்தி என் முன்னால எடுபடாது அப்படின்னாராம் அப்போதான் சித்துக்கள் அத்தனையும் மகா பெரியவா முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்குங்கிறத அந்த புகழ் பெற்ற துறவி தெரிஞ்சின்றார் பெரியவரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட ஆடம்பர காரில் ஏறி போயிட்டார் பெரியவா தன்னோட பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அப்படின்னு அபிராமி அந்தாதி அது சொல்றது பராசக்தியே சித்தாகவும் சித்திகளாகவும் இருக்கிறாள் அந்த பராசக்தியான காமாட்சி அன்னையோட மனித உருவமாக திகழ்ந்தவர் நம் காஞ்சி மகா பிரிவா அவர்கிட்ட எந்த விதமான சித்துக்களும் செல்லுபடியாகாதுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கான உன்னதமான நாடகம்தான் இது ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர